அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவழி ஆழ்வார் ஆழ்வாரோட ஜெயந்தி நாளான இன்றைய சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி ஆண்டு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் நவமி திதி ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க பிறகு பாத்தீங்கன்னா தசமி திதி மறுநாள் ஏழு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா சனி யோகியாகவும் சந்திரன் வந்து அவயோகியாகவும் நிற்கிறார் இப்படி சிறப்பு வாய்ந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு பிறகு வருகின்ற இந்த நாள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது சக்கர தாழ்வாருக்கு இந்த நாளில் பெருமாள் கோவில்கள் வழி விசேஷமாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது அதாவது அனைத்து வைஷ்ணவ ஸ்தலங்களிலும் முக்கியமாக ஸ்ரீரங்கம் திருமோகூர் திருக்கோவிலூர் திருவள்ளிக்கேணி காஞ்சிபுரம் போன்ற அனைத்து ஸ்தலங்களிலும் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பெருமாளின் கையில் ஆயுதமாக அலங்கரிக்கும் அந்த தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகின்றார்கள் சங்கு சக்கரம் கதாபாணியான பெருமாளின் கரங்களில் எப்போதும் வழக்கையிலேயே இடம்பெற்றிருப்பார் இந்த சக்கர தாழ்வார் ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைந்திருப்பது உண்டு அதாவது வேறு சில கோவில்களில் இடமாறி இருக்கிறதும் இருக்கிறது இவர் திருவாலியாழ்வான் சக்கரராஜன் நேமி திகிரி ரதாங்கம் சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் திருமால் கோவில்களில் சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதியும் இருக்குங்க இவர் பதினாறு முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணிக்கைகளில் கைகளை உடையவர் பெரியாழ்வார் இந்த சக்கர தாழ்வார்க்காக பாடல்களும் பாடியுள்ளார் அது என்னன்னா ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு என வாழ்த்து பாடியுள்ளார் திருமாலுக்கு இணையானவர் என்று எழுதிய சுவாமி தேசிகன் சுதர்சனஷ்டகத்தில் சக்கர தாழ்வாரை பலவாறும் போற்றியுள்ளார் இந்த சுதர்சனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோடைய வாமன அவதாரத்தின் போதும் பவித்திர தர்ப்பத்தின் நுனியில் இருக்கிறதும் இவர்தான் அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் கண்ணை கிளறி அழித்தவரும் இந்த சுதர்சன சக்கரம்தான் மேலும் ராவணனுடைய முன்னோர்களான மால்யவான் சுமாலி என்ற கொடுமையான அரக்கர்களை தண்டிக்க கருடா இலங்கை சென்ற பகவான் சுதர்சன சக்கரத்தால் அவர்களை அளித்தார் காசி நகர்ல கண்ணனை போன்று சங்கு சக்கரம் தரித்து நானே உண்மையான வாசுதேவன் என்று பவுண்டரக வாசுதேவன் என்ற வலிமை மிக்க மன்னன் கூறி வந்தான் கண்ணனை மிரட்டி போருக்கு அழைத்தான் கருடன் மேல் ஏறி சென்ற கண்ணன் ஆழியினால் அவனை வென்றான் தேவர்கோன் முதலான சகல தேவர்களும் பரமசிவனிடமிருந்து சுதர்சன வழிபாட்டை அறிந்து சக்கர தாழ்வாரை வழிபட்டு திருவருளை பெற்றார்கள் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார் வார் கஜேந்திர மோட்ச வைபவத்தில் சக்கரத்தை கொண்டே கஜேந்திரனை கவ்வி பிடித்தெழுத்த முதலையை அழித்து யானையை காப்பாற்றின சக்கரத்தாழ்வாரின் ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினாறு சொல்லப்பட்டிருக்குங்க அதில் வழக்கையில் உள்ள ஆயுதங்கள் சக்கரம் மால் குந்தம் தண்டம் அங்குசம் சதா முகாக்னி மிஸ்கிரிசம் வேல் ஆகியவை இடக்கையில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் சங்கு வால் பாசம் கலப்பை வஜ்ராயுதம் கதை உலக்கை திரிசூலம் ஆகியன ஜோதிடத்தில் சக்கர சக்கரத்தாழ்வுடைய வீரத்தினை குறிக்கும் கிரகம் அப்படின்றது செவ்வாயாகும் மேலும் நெருப்பு ஆயுதங்கள் இராணுவம் பாதுகாப்பு போர் வீரர்கள் காவலர்கள் தீயணைப்புத் துறை ஆகியவற்றின் காரகரும் செவ்வாயாகும் சாகசம் செய்பவர்கள் சாதனையாளர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோதிடத்தில் மேசம் மற்றும் விருச்சகம் அப்படின்றது செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சக ராசிகளின் அதிபதியாக திகழும் செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாகவும் ஆயுள் பாவமான அஷ்டமா அதிபதியாகவும் விளங்குகிறார் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவமான விருச்சகம் ஆயுள் மறைந்திருக்கும் எதிரி பரம்பரை நோய் ஆகியவற்றை குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியான விருச்சகம் அப்படின்றது விஷ ஜந்துக்கள் நிறைந்த கடலை குறிப்பதால் இது மருத்துவம் மருந்துகள் விஷம் இரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் புற்றுநோய் போன்ற எளிதில் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை குறிக்கும் இடமாகும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த சக்கர தாழ்வார் இந்த பெருமாள் கோயிலில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் அப்படின்றது நிறைய கோவில்களில் இருக்காது அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சக்கர தாழ்வார் இவரை வழிபடுறதுனாலயே எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால தான் பெருமாள் கோவில்களில் சில இடங்களில் மட்டும் நவக்கிரகங்கள் வைக்க மாட்டாங்க இந்த கன்னிராசியான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் என அனைத்துமே அந்த தாங்க நடக்கும் அப்படி அந்த ராசிகள்லாம் சேர்ந்து இருக்கின்ற இடம்தான் இந்த சித்திரை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக சக்கர தாழ்வாரை வழிபடணும் இப்படி நோய்கள்லாம் விரட்டக்கூடிய இவரை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் விலகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் இந்த சக்கர தாழ்வார் ஜெயந்தியை தவற தவறவிட்றாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த சக்கர தாழ்வார் ஜெயந்தி அப்படின்றது மாலை வேலையில் நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை அந்த நேரத்தில் நீங்கள் இவரை வழிபடணும் இந்த சக்கர தாழ்வாரோடைய ஹோமம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா எதிரிகள்லாம் படிப்படியாக விலகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கன்னிராசி அப்படின்றது கால புருஷனுக்கு ஆறாம் பாவமாக வருகிறது ஆறாம் பாவம் என்பது நோய் கடன் சத்ரு ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் புதனின் மற்றொரு வீடான மிதுனம் கால புருஷனுக்கு மூன்றாம் பாவமாகும் மூன்றாம் பாவம் என்பது தைரியம் மற்றும் செய்யும் முயற்சியினை குறிக்கும் இடம் மேலும் மூன்றாம் பாவம் என்பது பாவாத் பாவபடி எட்டுக்கு எட்டாம் இடமாகும் எனவே மூன்றாம் பாவம் என்பது தீவிரமான பிரச்சனைகளை குறிக்கும் இடமாகும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த சுதர்சன ஜெயந்தி அப்படின்றது வருதுங்க சுதர்சனம் உபாசனை வீரம் அழிக்க வல்லது அதாவது தீராத நோய்களை தீர்க்கும் போர் முனையில் வெற்றியினை தேடித்தரும் எல்லா விதமான சத்துருக்களையும் நீக்கி மங்களம் அளிக்க வல்லது அதாவது பக்தர்களுக்கு சந்தோஷம் பக்தர்களுக்கு வரும் பகையை அளித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காப்பவர் தான் இந்த சுதர்சனர் மனிதனின் நிம்மதியை பாதிப்பவை கடன் வியாதி எதிரி தரும் துன்பம் இவற்றை முற்றிலும் நீக்கி சந்தோஷத்தை அளிப்பார் இவர் கல்வியில் தடையை நீக்கி இடைவிடாது தொடரும் கல்வி யோகத்தையும் தருபவர் என்பது ரொம்பவே ஒரு நம்பிக்கையானதுங்க செவ்வாயின் காரகத்தை தன்னுள்ளே கொண்ட ஸ்ரீ சக்கர தாழ்வார் விஷ்ணுவின் அம்சம் மற்றும் ஸ்வரூபம் என்பதால் புதனின் காரகத்தையும் கொண்டிருக்கிறார் சுதர்சன ஹோமம்ன்றது ஜோதிடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் வலுத்த அதனால் நோய் கடன் தொல்லைகள் எதிரிகள் வழக்குகள் போன்றவற்றால் மீள முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வழிபடுவது சுதர்சனாஸ்டகம் பாராயணம் செய்வது சுதர்சன ஹோமம் செய்வது போன்றவை ஒரு ரொம்பவே சிறந்த பயனளிக்கும் மேலும் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய் உடையவர்கள் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வணங்கி வருவதால் நோய் நீங்கி மரண பயம் போக்கும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் புதனின் வீடான கன்னி மற்றும் துலாம் ராசியில் வருவதால் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வணங்குபவர்களுக்கு நோய் எதிரி விரயம் மரணம் ஆகிய பயம் நீங்குவதோடு தாரித்ரியத்தை போக்கி சகல செல்வங்களும் அளிக்கும் என்பது நிதர்சனம் இந்த காலகட்டத்தில் வியாதிகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அவர்களை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியாதியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளில் நீங்கள் கோவில்களுக்கு சென்று சக்கரை தாழ்வாரை வழிபடுவது என்பது ரொம்பவே ஒரு சிறந்த பலனை அளிக்கும் இப்போ வந்து கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற சூழலில் இருக்கிறதுனால வீட்டிலையே நீங்கள் சக்கரை தாழ்வாரை வழிபடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்யலாம் பாலில் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயம் அனைவர் வீட்லேயும் வந்து சக்கரத்தாழ்வார் படம் இருக்குமா அப்படின்றது தெரியல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களை மனதார போற்றி வழிபடலாம் இல்லைன்றவங்க மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் வேண்டிக்கலாங்க இந்த நாளில் நீங்கள் அவருக்கு பானகம் வைத்து நீங்கள் செயல்படுவது என்பது ரொம்பவே ஒரு சிறந்த காரியம் அதனால் இவரை நீங்கள் எதிரி பயம் நீங்கணும் மரண பயம் நீங்கணும் வியாதிகள்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதுக்கு சிறப்பான இந்த சக்கரத்தாழ்வாருக்கு உகந்த நாளான்ற சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அப்படின்ற இன்னைக்கு நீங்கள் அவங்கள வழிபட்டிங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் இந்த சக்கரத்தாழ்வார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் மேலும் பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானை திருவீளி மிளலை தளத்தில் விஷ்ணு வந்து ஆயிரம் தாமரை பூக்களை கொண்டு தினமும் அர்ச்சனை செய்து வந்தார் ஒரு நாள் ஆயிரம் தாமரை பூக்களில் ஒன்று மட்டும் குறைந்து காணப்பட்டது அதனை அர்ச்சனையின் போது அறிந்த விஷ்ணு தன் கண்களில் ஒன்றினை தாமரையாக்கி ஆயிரம் பூவாக முழுமையான பூஜை செய்தார் அதனால் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியாகி சக்கராயுதத்தினை விஷ்ணுவிற்கு வழங்கினார் என்று திருவீலி மிளலை தல புராணம் கூறுகிறது இந்த சக்கர ஆயுதம் அப்படின்றது விஷ்ணுவோடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஆயுதத்தினை சக்கர தாழ்வார் என வடிவமிட்டு வைணவர்கள் வணங்குகிறார்கள் இந்த சுதர்சன பெருமாளை வழிபட சித்திரை நட்சத்திரம் வரும் தினங்கள் ரொம்பவே சிறப்பானவை சித்திரை சுதர்சனத்திற்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் இந்த சக்கர தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள நரசிம்மரையும் வணங்கி வளம் வந்தால் நான்கு வேதங்களையும் பூதங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் எட்டு திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்குமா பதினாறு வகையான பேரறலும் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு நரசிம்மர் அவதாரத்தில் பாத்தீங்கன்னா எந்த ஆயுதமும் இல்லாமல் இரண்ய கசிபுவை நரசிம்மர் அளித்தார் அப்போது அவரது நகங்களாக விளங்கியவர் சுதர்சனரே இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் பெருமாள் அவதாரங்களில் இந்த அரக்கர்களை கொள்றதுக்கு ரொம்பவே ஒரு உதவி புரிந்தவர் அப்படின்றது இந்த சுதர்சனர் இவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இருக்கின்ற எதிரிகள் மரண பயம் நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் அவருக்கு உகந்த இன்று சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அதனால் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக அவரை வழிபடுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ